இன்றைய ஹுத்பாவில் அல் குர்ஆன் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு போதனையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன் மக்கா காலப்பகுதியிலும் சரி அல்லது மதீனா காலப்பகுதியிலும் சரி, மக்களுக்கு அது வழிகாட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் இபாதத்துக்களையும் ஏனைய சட்ட ஒழுங்குகளையும் ஃபிக்ஹு சார்ந்த சட்டங்களையும் பேசுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆன் இந்த சமூகத்தை ஒழுக்க ரீதியாக பண்பாட்டு ரீதியாக வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு பணியை வரலாறு நெடுகிலும் 23 வருட காலமாக அல் குர்ஆன் செய்து வந்திருப்பதை நாங்கள் மக்கா காலத்தில் இறங்கிய வசனங்களையும் மதீனா காலத்தில் இறங்கிய வசனங்களையும் கவனமாக ஓதி பார்க்கின்ற போது நாங்கள் அதனை புரிந்து கொள்வோம். மனித சமூகத்தை பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக உருவாக்குவதிலே அல் குர்ஆன் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்தது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது பணியில் மிக முக்கியமாக இதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதான அம்சமாக கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்கின்ற போது கூட இன்னமா புஇஸ்துலி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்காக ஒரு சர்டிபிகேட்டை ஒரு சான்றிதழை அல்லாஹு தஆலா இன்னக அலா ஹுலுக்கின் அஸீம், நீங்கள் மிகச்சிறந்த பண்பாடுகள் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்று ஒரு சர்டிபிகேட்டையும் அல் குர்ஆன் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அல் குர்ஆனும் சரி சுன்னாவும் சரி ஒரு சமூகத்தை பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக வழிப்படுத்துவதில் நெறிப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பின்னணியில் தான் மக்கா காலத்தில் இறங்கிய சூரத்துல் ஆராஃபினுடைய 199வது வசனம் சொல்கின்ற கருத்தை தான் மிக சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் ஆராஃபிலே 199வது வசனத்தில் சொல்கிறான், ஹுதில் அஃவ வ அமுர் பில் உர்ஃபி வ அஅரில் அனில் ஜாஹிலீன், நீங்கள் மன்னித்து விடுவீராக அல்லது மன்னிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வீராக, வஅமுர் பில் உர்ஃப் நல்லதை கொண்டு நல்லதை மக்களுக்கு ஏவுவீராக, வஅரில் அனில் ஜாஹிலீன் அறிவில்லாதவர்களது பேச்சுக்களை அல்லது மடையர்களை நீங்கள் புறக்கணித்து விடுவீராக என்று அல் குர்ஆன் சொல்கின்ற இந்த போதனையை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது இந்த அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற இந்த மன்னிப்பு என்கின்ற விடயத்தை பொறுத்தவரையில் எல்லா விடயத்தையும் ஒரு மனிதன் சமூக வாழ்வில் வாழ்கின்ற போது கூட்டாக வாழ்கின்ற போது ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைக்குமான ஒரே ஒரு தீர்வு இருக்குமாக இருந்தார், இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சுருக்கமான தீர்வு சொறி என்ற வார்த்தையும் மன்னிப்பு என்ற அந்த அம்சமும் அதுவே போதுமானது, இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக பிரதானமான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம். அந்த அளவு தூரம் அது மிக முக்கியமான ஒரு அம்சம், சமூக வாழ்வில் மிக அடிப்படையான ஒரு அம்சம். ஏனென்றால் மன்னிப்பு என்கின்ற போது அது ஒருவர் சும்மா இருக்கின்ற ஒருவர் எதுவுமே செய்யாமல் மன்னிக்க முடியாது. எப்போது ஒரு தவறு நடக்கிறதோ அப்போதுதான் மன்னிக்க வேண்டும். அதிலும் ஒரு அநியாயம் இழைக்கப்படுகின்ற போதுதான் அதை நாங்கள் அந்த மன்னிப்பு என்ற விடயத்துக்கு போவது அநியாயம் என்று வருகின்ற போதுதான். சிலர் சொல்வார்கள், இவ்வளவு செஞ்சால மன்னிக்க இயலுமா? மன்னிப்பு என்று குர்ஆன் பேசுவதும் அந்த மன்னிப்பு என்ற கட்டத்துக்கு வருவதும் அது ஒரு தவறு, ஒரு அநீதி, ஒரு பிழை நடந்ததற்கு அப்பால் தான் அந்த கட்டத்துக்கு நாங்கள் வருவோம். அதுதான் மன்னிப்பு. வரலாற்றிலே நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த அவதூறு சொன்னபோது அல் குர்ஆன் அதனை பிரஸ்தாபித்து பேசுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் கூட அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையாக கோபப்பட்டார், கோபப்பட்டு கொதித்தெழுந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா இறக்கிய ஒரு குர்ஆன் வசனம் தான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்புன அன் யஃஃபிர அல்லாஹு லக்கும். அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினார், நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். வல்லாஹு கஃபூருன் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் அன்பாளனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். அலா துஹிப்புன அன் யஃஃபிர அல்லாஹு லக்கும்,
நீங்க அல்லாஹ் உங்களுக்கு உங்களை மன்னிக்கணும், உங்களோட பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சன்மானத்தை தரணும், நீங்க அதுல இருந்து விடுபடணும்னு நீங்க விரும்பலையா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கின நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் விரும்புகிறேன் அல்லாஹ் என்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து என்ற பிழையெல்லாம் மன்னித்து விடணும் என்று நான் விரும்புகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அதை மன்னிச்சு. எனவே இது மிகப்பெரிய ஒரு சம்பவம், ஒரு ஒரு நபியுடைய மனைவிக்கு நடந்த உம்முல் முஃமினீன் மூமின்களுடைய தாய்க்கு நடந்த ஒரு அவதூறு, அதை கூட அவர்கள் மன்னித்தார். அதே போல ஃபத்ஹ் மக்காவிலே மக்கா வெற்றியின் போது பிடிபட்ட கைதிகள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லோரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார். எனவே இதுதான் அந்த பண்பாடு, ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டிய எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த மன்னிக்கின்ற இந்த பண்பு. அதே போல இரண்டாவது குர்ஆன் தொடர்பு படுத்தி இந்த விடயங்களை சொல்வதற்கு இடையிலே ஒரு ஹிக்மத் இருக்கிறது. அல் குர்ஆன் மன்னியுங்கள் என்ற பண்பையும் நீங்கள் நன்மையை ஏவுங்கள் என்ற விடயத்தையும் அதே போல இந்த ஜாகில்களை மடையர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அவர்களுடைய பேச்சுக்களை கணக்கெடுக்காதீர்கள் என்று சொல்வதற்கு இடையிலே நிறைய தொடர்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்க. ஒரு அறிவில்லாதவன் என்றால் அவன் வேண்டியதை எல்லாம் பேசுவான், வேண்டிய தவறை செய்வான், தேவையான அளவுக்கு விமர்சனங்களை செய்வான். என இந்த உலகத்தில் மலிவானதும் லேசானதும் மலிவானது ஒரு வரையறை இல்லாதது இந்த விமர்சனம் தான். ஒருத்தரை விமர்சனம் என்றால் ஒருத்தரை பத்தி மோசமாக விமர்சிக்கிறது, தேவையில்லாத விமர்சிக்கிறது. அப்ப இத அல் குர்ஆன் சொல்லுது, நீங்க புறக்கணிச்சு விட்டுருங்க. இது எப்ப தேவை கண்டா இந்த ரெண்டு பண்பும், வஅமுர் பில் உர்ஃப், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ற நேரம், நல்ல விடயங்களை எத்தி வைக்கிற நேரம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னதும் பொதுவாக முஸ்லிம்களுக்குமான உபதேசம் தான் இது. அப்ப சமூகத்தை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிற நேரம், நல்ல விடயத்தின் பால் அழைக்கிற நேரம், நாங்க கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இந்த பண்பு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல் குர்ஆன் சொல்கின்ற போது அல்லாஹு தஆலா சொன்னா, பபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லிந்த லஹும், நீங்க நபியே நீங்க அவங்களுக்கு இரக்கம் காட்ட இல்லைண்டா, நீங்க அவங்களுக்கு அன்பு காட்ட இல்லை, நீங்க அவங்களோட கடினமாக நடந்து கொள்வீங்களா இருந்தால் அவங்க உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவாங்க, நீங்க கடுமையாக நடக்காதீங்க. அப்ப இது ஒரு நபியை பார்த்து சொல்ற விஷயம், நபி மன்னிக்காம இருக்கவும் இல்லை, நபி அவர்கள் மன்னிக்காம இருக்கவும் இல்லை, நபி அவங்க நன்மையை ஏவாமலும் இல்லை. அல்லாஹ் ஒரு நபிக்கே சொன்ன உபதேசம் என்ன, நபியே நீங்க மக்களோடு பழகுற நேரம் கடின சிந்தையோட நடந்து கொள்ளாதீங்க, கடுமையாக பேசாதீங்க, கடுகடுத்துடாதீங்க, நீங்க அன்பான முறையில மிருதுவான முறையில நடந்து கொள்ளுங்க, அவங்க எப்பயும் உங்களோடு இருப்பாங்க என்று நபிக்கு அல்லாஹு தஆலா சொன்ன. தொடர்ந்து வருகின்ற வசனம், வாஃபு அன்ஹும், நீங்க அவங்களை மன்னிச்சு விடுங்க, அவர்களை மன்னித்து விடுங்கள். அது மட்டுமல்ல நபிக்கு சொன்னது, நீங்க அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கோருங்க. யாருக்கு பொதுவா நாங்க யாருக்கு சொல்லணும், ஒரு தவறை செஞ்சா நீ தௌபா செய்யுங்க, இல்லாட்டி நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு ஒரு தவறை செஞ்சவருக்கு தான் சொல்லணும். ஆனா அல்லாஹ் நபிக்கு சொன்னான், அதாவது யாரு நபிக்கு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நீங்க மன்னிப்பையும் கொடுத்து அவங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்திங்க என்றும் அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிடுறத நாங்க பார்க்கிறோம். எனவே இது எவ்வளவு தூரம் நாங்களாக முன்வந்து செய்ய வேண்டிய ஒரு ஒரு பண்பு தான் இந்த பண்படி. அல் குர்ஆன் நிறைய குர்ஆன் வசனங்களில் சுமார் ஒரு 15 இடங்களுக்கு மேலாக இந்த மன்னிக்கின்ற விடயத்தை அல் குர்ஆன் பிரஸ்தாபித்து முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பதை நாங்கள் அல் குர்ஆனை வாசிக்கின்ற போது விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விமர்சனம் என்று வருகின்ற போது இந்த மடையர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுகின்ற போது அல் குர்ஆன் அதற்கும் ஒரு அழகான வழிகாட்டலை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூனா அலல் அர்தி ஹௌனா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், மூமின்கள் என்று சொல்லவும் இல்லை, முஸ்லீம்கள் என்று சொல்லவும் இல்லை, சாதாரண மக்கள் என்று சொல்லவும் இல்லை, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். யார் ரஹ்மான்? அன்பாளன், அருளாளன், இரக்கமுள்ளவன். அவனுடைய அடியார்கள் யார்? நாங்கள்.
அவனுடைய அடியார்கள் பூமியிலே நடக்கின்ற போது கனிவாக மிருதுவான முறையில் அவர்கள் நடப்பார்கள், அழகாக அவர்கள் நடந்து செல்வார்கள். அவர்கள் நடையில் கூட அவர்கள் நடத்தையில் கூட ஒரு கர்வமோ கோபமோ அவர்களிடத்தில் தென்படாது. அவர்களிடத்தில் யாராவது வீணாக முரண்பட வந்தால், தர்க்கிக்க வந்தால், விவாதிக்க வந்தால் அவர்கள் காலு சலாமா சலாம் கூறி அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களது பண்புகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். எனவே இது மிக முக்கியமான ஒரு பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை அவர்கள் இந்த உலகத்தில் முன்வைக்க வந்த போது ஏராளமான விமர்சனங்கள் வந்தது. அதனது உச்சக்கட்டம் தான் நன்றாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் விமர்சிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் விமர்சித்தார்கள். பைத்தியக்காரன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், மடையன் என்றார்கள் எல்லாம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு பிடப்பாக வைக்க இயலுமோ அந்த அளவு தூரம் பிடப்பாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிடப்பானார்கள், சலித்து போனார்கள், கவலைப்பட்டார்கள், மிக கடுமையாக கவலைப்பட்டார்கள். அந்த கவலையிலிருந்து அவர்களை மீட்பதற்காக அல்லாஹு தஆலா எத்தனையோ சூராக்களை இறக்கினார். சூரத்து துஹா, சூரத் அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், இந்த சூராக்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களை தேத்துவதற்காக, அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக அல்லாஹு தஆலா இறக்கினார். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் மன்னித்து விட்டார், எல்லோரையும் மன்னித்து விட்டார். தனக்கு அநியாயம் செய்தவர்களை கூட மன்னித்தார்கள், தனக்கு குப்பை கொட்டிய பெண்மணியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்தார்கள். எனவே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த பரிகாசம், ஏளனம், விமர்சனத்தின் உச்சகட்டம் என்னவென்றால், நபி அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்லை என்று விமர்சித்தார்கள். குழந்தைகள் இருந்தது, ஆண் குழந்தையும் பிறந்தது, அவர்கள் மௌத்தானார்கள், ஆண் குழந்தையும் இருந்தது, அதனை விமர்சித்தார். அல் கௌசர், நபியே நாங்க உங்களுக்கு கௌசரை தந்தோம், சுவர்க்கத்தில் இருக்கின்ற நீர் தடாகம், அதனை நாங்களும் தந்தோம். இன்னும் ஒரு விளக்கம் சொல்வார்கள், உங்களுக்கு அதிகமாக தந்தோம், அல் கௌசர் கதீர், உங்களுக்கு அதிகமாக தந்தோம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை யாரு விமர்சிக்கிறானோ அவன் தான் ஒன்றுமில்லாதவன். உங்களை யாரு விமர்சிக்கிறானோ அவன் தான் ஒண்ணுமில்லை, நீங்க கவலைப்படாதீங்க என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அந்த அளவுக்கு விமர்சித்தார்கள். அதையும் தாண்டி என்ன சொன்னார்கள் தெரியுமா, அல்லாஹ்க்கு வேற ஆள் கிடைக்கலையா இந்த தூதை கொடுத்து அனுப்புறதுக்கு, அல்லாஹ்க்கு வேற ஆள் கிடைக்கலையா, நல்ல ஒரு ஆள் கிடைக்கல, நல்ல மனுஷன் கிடைக்கலையா தூதை கொடுத்து அனுப்புறதுக்கு என்று விமர்சித்தார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அதன் விளைவு நீங்கள் கூட்டம் கூட்டமாக காண்பீர்கள், கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிடிபட்ட கைதிகளை, குறைசி காபிர்களை அவர்கள் மன்னித்து விட்டார்கள். எனவே மன்னிக்கின்ற பண்பு, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கின்ற பண்பு, அதனை தாங்கிக் கொள்கின்ற பண்பு மிக முக்கியமான ஒரு பண்பாடு. அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி நாங்கள் யாருக்காவது மறுப்பு சொல்ல வேண்டுமாக இருந்தால், சில போது ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் அதற்கும் ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை சொல்கிறான். இது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசன, நீங்கள் அல்லாஹ்வின் பால் நல்ல உபதேசங்களை கொண்டு, நல்ல விடயங்களை கொண்டு நீங்கள் மக்களை அழையுங்கள். வஜாதில் ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், நீங்கள் அப்படி அவங்களோட தர்க்கிக்க வேண்டுமாக இருந்தால், விவாதிக்க வேண்டுமாக இருந்தால், ரிப்ளை ஒன்று கொடுக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் அழகான முறையில் அதனை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அதற்கும் ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்று நல்ல பழக்கங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து திருப்புறத்திற்கு பெற்றுக் கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.